இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பெரிய மீன் தொட்டி வந்து செய்ய போறோம், நம்மளா தான் செய்ய போறோம். ஸோ அதுக்காக வந்து கிளாஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கு. இது வந்து நம்ம வந்து வெட்டி வாங்கின கிளாஸ் தான். நீங்க வந்து இந்த கிளாஸை வந்து நம்ம எவ்வளவு பெருசுக்கு வந்து செய்ய போறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து வெட்டி வாங்கணும். இப்போ எந்தெந்த அளவுக்கு நான் வந்து வெட்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்ணாடியை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து 2:1 நம்ம செய்ய போறோங்க, அதாவது 2 அடி 1 அடி நீளம் இருக்கிற மாதிரி பாருங்க. நம்மளுக்கு ஒரு கிளாஸோட தடிமனை வந்து எவ்வளோ பெருசாக வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது எம்எம் வந்து கூடங்க, அதாவது இந்த எம்எம் வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ கிளாஸ் வந்து கிளியர் கிளாஸு, ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்து வாங்கணும். அப்படி தான் மீன் வந்து போட்டோம் அப்படின்னா தெளிவாக வந்து தெரியும். எம்எம் வந்து நீங்கள் பெரிய தொட்டியாக போக போக எம்எம் வந்து கூட தான் வாங்கணும், அப்படி தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் வாங்குகிற இடத்துலே கொஞ்சம் கண்ணாடியை வந்து தேய்ச்சி வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் தான் சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்க்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா கையை வந்து கீறி விட்டுரும். அதுக்கடுத்து மீன் தொட்டி செய்ய போகிறீங்கன்னா சார்ஃபாக இருந்துச்சு அப்படின்னா தேய்ச்சி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். சரி ஓகே, பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு வந்து 1 அடி வந்து பார்த்திங்கன்னா நீளம் வந்து வரும், அகலம் வந்து வரும், அதுக்கடுத்து நீளம் வந்து 2 அடி வரும், அதான் 1:2 அந்த மாதிரி சொன்னேன். இது வந்து 3 கிளாஸ் வந்து தேவைப்படும், அதாவது இந்த அளவுக்கு வந்து 2 கிளாஸும் கீழே வந்து பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா அது தனி கிளாஸை வந்து செஞ்சு வாங்கியிருக்கு, அதாவது ரொம்ப பெருசாக இருக்கும். அது இதோட ஒரு சுத்து வந்து கூட வந்து வரும், அப்போனா தான் இதை வந்து மேலே வந்து ஜஸ்ட் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இது 2 சைடு உள்ளது, இது வந்து 1:1 பார்த்திங்கன்னா தெரியும் சதுரமாக வந்து நம்மளுக்கு வந்துருக்கும். ஸோ இதை தான் வந்து சைடாப்பில் வந்து வைக்க போகிறோம். அதுக்கடுத்து இது வந்து நார்மலாக மேலே வைக்கிற கிளாஸு, ஸோ நம்ம அந்த திக்னஸில் அப்படியே வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து இது கீழே வைக்கிற கிளாஸுங்க, கீழே வைக்கிற கிளாஸு எவ்வளோ பெரிய தடுமன் பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தடுசாக இருக்கும். அது போக வந்து நம்ம அவங்ககிட்டயே தேய்ச்சி வந்து வாங்கிட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த வந்து லைட்டாக வந்து ஏன்னா ரொம்ப வந்து இது வந்து பல பலன் இருக்கும், ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை வந்து லைட்டாக வந்து தேய்ச்சி வாங்கியிருக்கு. ஸோ அந்த இது கம் வந்து போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஒட்டுறதுக்காக. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு சிலிக்கான் பேஸ்ட் வந்து தேவைப்படும். நான் வந்து இந்த ஸ்ட்ராங் சீல் இந்த இதை தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஜென்ரல் பர்பஸ் வந்து கம்முது, இது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து இதில் கொஞ்சம் குறை இருக்குது, இது தீர்ந்ததுக்கு அடுத்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அதுக்கடுத்து எப்படி வந்து ஒட்டுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து மீன் தொட்டியை வந்து எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய வந்து கிளாஸ் வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கணும். வச்சதுக்கடுத்து என்ன செய்யணும்னா இதுக்கு சைடு வந்து ஒரு கிளாஸ் வந்து வருதுல்ல, ஸோ அதையும் வந்து பக்கத்துலேயே வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் வந்து மேலே வந்து வைக்க போகிறோம். ஸோ எது வந்து சமமாக இருக்கோ அந்த இதை வந்து வச்சுக்கோங்க. சமமாக தான் இது, ரெண்டுமே சமமாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து சைடாப்பில் நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு மேலே தூக்கி வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக அதுக்கடுத்து இந்த 2 இது இருக்குது பார்த்திங்களா, இந்த 2 இதை வந்து எடுத்துக்கோங்க சைடு வைக்கிறத. ஸோ இதை வந்து இந்த நீளத்தை, அதாவது இந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க எது சமமாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது வரல இது. ஸோ இது வந்து பாருங்கள் இப்படி வைக்கும் போல சின்னதாக இருக்குது. ஸோ இது வந்து வரக்கூடாது. இப்படி வச்சிங்க அப்படின்னா 2 சமமாக வந்து வரணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டாக வந்து வருது. ஸோ அதனால் இதை வந்து இப்படி வந்து வச்சுக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து ஒன்று வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து சுற்றி வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோன்னா கம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு சுற்றி வந்து ஒரு லேயர் வந்து கொடுத்துடணும். அதுக்கடுத்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா செவ்வகம் மாதிரி, இதில் வந்து சைடு இங்கிட்டு 2 லேயர் கொடுக்கணும், இங்கிட்டு 2 லேயர் வந்து கொடுக்கணும். ஸோ அது மட்டும் வந்து பார்த்து வந்து கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி வந்து நம்ம வந்து வச்சாச்சு. அதுக்கடுத்து கிளாஸை வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா வைக்க நிப்பாட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் சைடு மிரரை வந்து எடுத்துக்கோங்க. சைடு எடுத்து நம்ம ஒட்டியிருக்கோம் பார்த்திங்களா இந்த கம்மு, இதுக்கு மேலே இருக்கிற மாதிரி அப்படியே வந்து வச்சுருங்க. ஜஸ்ட் வந்து அதில் வந்து பேஸ் இது தான். ஸோ இந்த மாதிரி வந்து பிடிக்கிற மாதிரி வந்து வச்சுருங்க, அவ்வளோதான் நம்ம வச்சிட்டோம். அதுக்கடுத்து இந்த சைடு இருக்குல்ல, சைடு இதை வந்து எடுத்துக்கோங்க, பார்த்து வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் எடுத்தாச்சு. இதை வந்து கீழே வந்து லைட்டாக தொடச்சி விட்டுட்டு இதை வந்து சைடாப்பில் இருக்கிற மாதிரி வந்து வச்சுருங்க. வச்சுட்டு இந்த 2 இது வந்து இங்கே வந்து பிடிக்கணும். ஸோ அது மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இதை ஒட்ட வைக்கணும், அவ்வளோதான். அதுக்கடுத்து இந்த 2 இந்த இது இருக்குல்ல, இதை வந்து இங்கே இருக்கிற மாதிரி வந்து பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு 3 இது வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிடுச்சு. அதுக்கடுத்து இந்த லேயரை வந்து எடுக்கணும். இந்த லேயர் எடுத்து ஜஸ்ட் வந்து இதுக்கு மேலே வச்சு ஒட்டிடணும். நம்ம இப்போ சுற்றி வந்து கண்ணாடியை ஒட்டிட்டோம். இப்போ வந்து பிடிமானம் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து மாதிரி ஒரு
ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, நைலான் கயிறு இல்லைனா சனல் எடுத்துக்கோங்க, சுற்றி வந்து கட்டணும் இல்லைனா வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து அதுக்கு ஸ்ட்ராங் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் இதை வச்சு நான் நல்லா வந்து ஒரு டைட்டாக வந்து முறுக்கி விட்டுக்கிறேன். ஒரு நாட் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு நாட் வந்து சும்மா வந்து போட்டுக்கோங்க, அதாவது விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக. இன்னும் டைட்டாக வந்து கடைசி வந்தால் முறுக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு லேயர் ஃபுல்லாக வந்து தடை விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து கையை வச்சு அந்த முனையை வந்து அப்படியே அதோட அட்டாச்சாக வந்து ரெண்டு இதுவும் சேர்த்து வந்து பிடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சி விடணும். இது வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி, இது வந்து சைடு இருக்கிற மாதிரி. உடனே எல்லாமே டக்கு டக்குன்னு பண்ணணும், ஏன்னா இது காஞ்சிடக்கூடாது. அவ்வளோதான், நல்லா தேய்ச்சி விட்ருங்க. ப்ராப்பராக செஞ்சிட்டிங்க அப்படின்னா மீன் தொட்டிக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஃபில் ஆயிரும். இந்த மாதிரி வந்து கரெக்டாக செஞ்சுட்டு ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் வந்து காய விடணும். அதுக்கடுத்து கீழே வந்து சைடாப்பில் உள்ளது வந்து நீங்கள் ஒட்டியிருக்கீங்க பார்த்தீங்களா, அங்கேயும் வந்து நீங்கள் வந்து தேய்ச்சி விட்றணும். தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் தொட்டி நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே பொசிஷன் வந்து மாற்றாதீங்க, ஒரு 3-4 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்து தூக்கி எங்கனாலும் வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 6-8 மணி நேரம் ஆகணும். 8 மணி நேரத்துக்கு அடுத்து இல்லைனா ஒரு நாளுக்கு அடுத்து வந்து தண்ணி வந்து ஊற்றுங்க, அப்படின்னா தான் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்கும். இப்போ நம்ம க்ளூ நல்லா அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன், ரொம்ப பெரிய மீன் தொட்டி தான் இது. சரி ஓகே, இது காயிட்டோம், நாளைக்கு வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் அளவுக்கு நல்லா காய விட்டாச்சு. நேற்று சாயங்காலம் வந்து ஓட்டினேன், இன்றைக்கி காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், நல்லா வந்து அந்த க்ளூ வந்து அந்த ஓரங்கள் வந்து ஒட்டினது எல்லாமே நல்லா பிடிச்சிக்கிடுச்சிங்க. ஸோ கொஞ்சம் கூட ஆடாது. ஸோ கிளாஸை தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்கணும். பிடிச்சிச்சுனா தான் நம்ம தண்ணி வந்து எவ்வளோ ஊற்றினாலும் வந்து அது ஸ்ட்ராங்காக வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இது மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த நாட்டை வந்து நம்ம வந்து டைட்டாக வந்து வச்சுருந்தோம்ல, இதை வந்து எடுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம வந்து இதை நல்லா கழுவணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இது வந்து ஒட்டியிருக்கோம் சிலிக்கான் ஜெல். ஸோ அதனால் நல்லா கழுவிடணும். கழுவுனதுக்கடுத்து தண்ணி ஊற்றி பார்க்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு வந்து நான் இதை வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா வந்து அந்த ஓரங்கள்லாம் நம்ம ஒட்டமோல வந்து சில நேரம் அந்த பிசர் வந்து எங்கிட்ட தடவி இருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வந்து தண்ணி ஊற்றி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம், ஒழுகுதா இல்லையான்னு. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி தான் டெஸ்ட் பண்ணணும். நம்மளுக்கு வந்து ஒழுக வாய்ப்பில்லை, எதுக்காகனா நம்ம நல்லா தேய்ச்சி விட்ருக்கோம், அந்த கேப்பனா எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடும். சரி ஓகே, இருந்தாலும் வந்து எவ்வளோ குடம் பிடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தண்ணி ஊற்றலாம். பாருங்கள், ஒரு குடம் ஊற்றுனதுக்கு நம்மளுக்கு காவாசி தான் நிறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து அசால்ட்டாக ஒரு 3 குடம் அளவுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பெரிய இது நம்மளுக்கு. இப்போ வரைக்கும் எங்கேயும் ஒழுகலைங்க. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு பேஸ் தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்கு. ஸோ பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஊற்றுருக்கோம். ஸோ இந்தளவு வந்து தண்ணியை வந்து எங்கேயும் ஒழுகலை. அடுத்து இன்னொரு குடம் ஊற்றலாம். எதுவுமே இது இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் தொட்டி வந்து சூப்பராக பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதனால் எந்த ஒரு இடத்துலையும் கேப்பும் இல்லை, எங்கேயும் வந்து ஒழுகவும் இல்லை. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு 1/4 குடம் அளவுக்கு பெரிய குடம் வந்து ஊற்றிட்டு மீன்களை விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது நம்ம செஞ்ச மீன் தொட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் டேங்க்கு மேலே வரைக்கும் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றியாச்சு. எங்கேயுமே வந்து ஒழுகலை, நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிடுச்சு. அதுக்கடுத்து மீன்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மீன்களை வந்து போட போகிறோம். என்ன மீன் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ்ங்க. கொஞ்சம் பெரிய செட்டப்புக்கு கொஞ்சம் இன்னும் பெரிய மீன்கள் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். உள்ளக்க ரிலீஸ் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடையவும் ஒரு 5 கோல்டு ஃபிஷ் இருக்குது மொத்தம். அது போக ஒரு பிளாஸ்டிக் ஃபிஷ் வந்து ஒரு 2-3 போட்டிருக்கேன். அதுக்கடுத்து மணி பிளான்ட்டை வந்து கொஞ்சம் அழகுக்காக கொஞ்சம் அந்த மாதிரி அழகாக ஒரு ஓரத்தில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டிட்டேன். ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு அடுத்து பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் பேக்ரவுண்டை வந்து எதாவது பிளெயினாக வந்து ப்ளூ கலராக இருக்கட்டும் பிளாக் கலராக இருக்கட்டும் ஒட்டிட்டீங்க அப்படின்னா மீன் வந்து தெளிவாக வந்து தெரியும். ஸோ அதனால் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்டிக்கரை வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கு அடுத்து டேங்க் வந்து கொஞ்சம் அழகான மாதிரி வந்து ஃபீலாக இருந்துச்சு. அதுக்கடுத்து மணி பிளான்ட்டு, இன்னும் ஃபாக்ஸ் ட்ரைட் பிளான்ட்டு, இந்த மாதிரி நிறையா வந்து போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதில் இன்னும் நிறைய மீன்கள் வந்து விடலாம், ஏன்னா பெரிய மீன் தொட்டி. ஸோ அதனால் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் தொட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப கம்மியான செலவில் வந்து நீங்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.